ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரிசிலா ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிளேஸை பார்த்துமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம வந்து காசிமி மீன் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ரெடியாகி 5 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே. ஸோ 5 மணிக்கு நமக்கு இங்கே வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனில் வந்து இடத்துல விடுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து இடத்துல வந்து எடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வஞ்சரை மீனோ ஷீல மீனோ கண்ணாடி பெரிய மீன் வந்து நமக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவில் மேக்ஸிமம் 2 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்க முடியும், அதுவே வந்து நமக்கு ரொம்ப ப்ரைஸாக இருக்கும். பட் இதே வந்து நம்ம சென்னை காசிமி மீன் மார்க்கெட் வந்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய மீனே வந்து, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மீன் சைஸ்லாம் இருக்க பாருங்க, இந்த பெரிய பெரிய மீன் சைஸ்க்கு நம்ம வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு வந்து ஏலம் வந்து பார்த்திங்கன்னா காலைல 2 மணிக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த 2 மணிக்கு நம்ம வந்து வர முடியாது. வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்களே, அவங்கள வந்து 2 மணிலேருந்து நான் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஏலத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து போட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய போட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய மீனாக போட்டு நமக்கு வந்து ஏலம் விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போக போகிறோம். ஸோ நமக்கு வந்து 5 மணிக்கு வந்து இங்கே வந்து ஏலம் எடுத்தீங்கன்னா போதும். 5 மணிக்கு மேலே நீங்கள் போயிடுச்சு உங்களுக்கு வந்து ஏலம் எடுக்க முடியாது, ஏன்னா ஏலம் எல்லாம் முடிஞ்சிட்ருக்கும் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு. ஸோ அதனால் 5 மணிக்கு நம்ம கரெக்டாக இங்கே வந்து நம்ம ஏலம் வந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல பெரிய பெரிய மீனெலாம் வந்து வஞ்சிர மீனோ இல்லை நிறைய மீன் ஷீலா மீன் கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீன் இருக்கும். அதில் நம்ம வந்து நமக்கு என்ன மீன் பிடிக்குதோ அந்த மீன் நம்ம வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து ஏலம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷீலா மீன் கிட்டத்தட்ட 7 கிலோ இருந்தது. ஸோ 2 ஷீலா மீன் வந்து நம்ம 1450 வந்து ஏலத்துக்கு எடுத்தோம் நம்ம. ஸோ அதை நம்ம ஏலத்துக்கு எடுத்து முடிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேறு என்ன மீன்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மீன் கடைங்க வந்து நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து நிறைய கடைங்க சின்ன சின்ன கடைங்க மாதிரி வச்சு விற்றுட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மீனுமே இருக்குது பெரிய மீனுமே இருக்குது. ஸோ எல்லா மீனுமே உங்களுக்கு கலந்து தான் வச்சு விற்றுட்ருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஏலம் எடுக்க முடியாது, அவங்கக்கிட்ட நம்ம வந்து நார்மலாக கடைங்களில் வாங்குவோம் இல்லை, ப்ரைஸ் காசு கொடுத்து என்ன ப்ரைஸ் எவ்வளோ கிலோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்கக்கிட்டையுமே நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு நம்ம லாபமாக தான் இருக்கும் நல்லா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூடையிலே மீன் விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கூடையோட அந்த மீன் அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து மீன் வந்து வச்சு விற்றுட்டுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல இருக்க அந்த தேங்காய்பறி மீன் கூட எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ 800 ரூபா கிட்ட 6 மீன் இருந்தது, அதில் பெரிய பெரிய மீன் தான். ஸோ அந்த 6 மீனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணி அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட 500 ருபீஸ்க்கு அதை நம்ம வாங்கணும். ஸோ அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்பலாம் பேச வேண்டிய அவசியம்லாம் ரொம்ப இல்லை, நமக்கு இந்த ப்ரைஸ் எங்களுக்கு கொடுங்கன்னாலும் ஸோ அவங்களும் கட்டுப்படி வச்சுன்னா நமக்கு டக்குன்னு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் நமக்கு வந்து 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து பெரிய மீன் வந்து நமக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கணும்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 6 மீன் இருக்கிறதுல இது வந்து நம்ம ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் அன்றைக்கி அது காலியிடும். பட் அப்படி இல்லை நமக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக அந்த மீனை வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா 6 மீன் இருக்கிறதுல அதே நம்ம இங்கேயே கூட க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், அதுக்கான ப்ளேஸுமே இங்கே தனியாக வச்சுருக்குறாங்க க்ளீன் பண்ணுற ப்ளேஸுமே. ஸோ நம்ம இந்த மீன்லாம் வாங்கி முடிச்சிட்ட பிறகு அடுத்து வேறு நம்ம என்னெல்லாம் மீன் இருக்குது என்னெல்லாம் ப்ரைஸ் இருக்குதுன்னு செக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா வாங்க பார்க்கலாம்.
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காசிமேட்டில் 100 ரூபீஸ்லேருந்து நமக்கு வந்து மீன் கிடைக்குங்க. ஸோ ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து கூறு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடுமாலாம் நமக்கு நம்ம கூறு கட்டி வச்சுருந்தாங்க. கடுமா சின்ன சின்ன மீன், இந்த சாலை மீன், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மீன் வந்து நிறைய கூறு கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கூறோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கூட பார்க்கிங் பண்ணால் அதுக்கேற்ற ப்ரைஸ்க்கு தருவாங்க போல இருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நமக்கு கம்மி ப்ரைஸுக்கு கூட நமக்கு மீன் வந்து காஷ்மீர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ பெரிய மீன் தான் இங்கே கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு சின்ன மீன் கூட நமக்கு வந்து கம்மி ப்ரைஸில் நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மீன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி போட் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நிறைய நின்றுட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இறக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இறக்கி இறக்கி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இந்த தள்ளு வண்டி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா சைக்கிள் ட்ரை சைக்கிள் வண்டி. ஸோ அந்த வண்டியில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து கொண்டு போய் அவங்க வந்து சேல்ஸுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து நிறைய மீன்ஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ செருப்பு மீன் இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் கூட இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுதான் வந்து செருப்பு மீன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஜாக்கெட் மீன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கி பார்த்தாரு அந்த மீனோட இது வாங்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு. அந்த மீன் பார்த்திங்கன்னா 2000 ரூபா தான் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ மீன் வந்து 2000 ரூபா சொல்கிறாங்க. அந்த செருப்பு மீன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, அது மேலே ஒரு லெதர் மாதிரி அதோட ஸ்கின் வந்து லெதர் மாதிரி இருக்கும். அந்த லெதர் மாதிரி அந்த இருக்க ஸ்கின்னை வந்து பிச்சுட்டு நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டு கூடை இது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா தான் சொல்கிறாங்க. ஸோ இதை கூட நம்ம வந்து பார்கெயின் பண்ணி வாங்கினா நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக சீப்பாகவே கிடைக்கும் நமக்கு. ஸோ அது ஒரு கூடை ஃபுல்லாகவே 500 ரூபீஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து நமக்கு வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் போது கன்ஃபார்மாக இந்த சென்னை காசிமீன் மீன் மார்க்கெட் வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நம்ம வந்து ஒரு மீனவர்கிட்ட வந்து மீன் பிடிச்சிட்டு வர எத்தனை நாள் ஆகும், என்னெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டத்தை நீங்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வரும்போது ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா அந்த கிளிப்பிங்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து ஒரு வார தங்கலுக்கு போகிறோம், ஒரு வார தங்கல் வந்து 2 நாள்லேயே மீன் கிடைக்கும், அந்த 1 வாரத்துலேயும் கிடைக்கும். எங்களுக்கு வந்து 8 நாளுக்குள்ளே வந்துடும், நஷ்டம லாபம் வந்து ஒரு 5000 ரூபீஸ் போகிறோம். நாங்கள் வந்து புத்தில் வந்து இப்போ இன்னைக்கு அதனால் வந்து இப்போ இங்கிட்ட வந்து 4 லட்சம் 3 லட்சம் வைக்கும் எங்கள் ஹோட்டல் நஷ்டம். அவர் பார்த்து எங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பார், அவ்வளோதான். எங்கள் தொழில் அப்படித்தான் நடக்குது. எத்தனை நாள் கடலுக்குள்ளே இருப்பீங்க? அதான் 8 நாள் கிடைக்குமா? 8 நாள் கிடைக்கும். கோயில் மலைலாம் வந்து என்ன பண்ணீங்க? கோயில் மலைலாம் வந்து ஆங்கிட்டு போட்டுருவோம், ஓரமாக போய் நான் பாதுகாப்பாக ஆங்கிட்டு போட்டு அந்த கோயிலை இது பண்ணுவோன்னு நாங்கள் கோயில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பெரிய மீன் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட பேர் வந்து திருக்க மீன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், நமக்கு வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெரிய சைஸ் மீன் தான். இந்த பெரிய சைஸ் மீன் நம்ம அந்த காசிமீ மீன் மார்க்கெட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணமுள்ள மீன் சொல்லலாம். ஏன்னா வந்து லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள மீன் இது. மோஸ்ட்டாக லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின், ஹிப் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து குக் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதே போல் பால் சரவும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பால் சுரமே நான் டெலிவரி ஆனவங்களுக்குலாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். We'll be right back.